மெசபத்தோமியர்கள் உலோகங்களிலிருந்து நாகரிகமான பொருட்கள், கருவிகள், ஆயுதங்கள் அல்லது நகைகளை உருவாக்க உலோகங்களை பயன்படுத்தினது மனித குலத்தோட முக்கிய சாதனைகளில் ஒன்று. வெல்கம் பேக், நான் உங்கள் ஷரவணன். இது மெட்டல் ஒர்க்கிங், உலோக வேலைப்பாடு பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. சமையலறை பாத்திரங்கள் முதல் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் வரை கையாளப்பட்ட உலோகங்கள் எல்லா இடங்களையும் இருக்கு. உலோகம் இல்லாத பொருட்கள் கூட அவற்றின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோக கருவிக்கு கடன்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியது போல மனிதர்களுக்கும் உலோகங்களுக்கும் இடையிலான காதல் அநேகமாக 8700 BC தொடங்கியிருக்கலாம். வடக்கு ஈராக்கில் கிடைச்ச ஒரு செப்பு பதக்கத்தோட சான்று உருகுதல், உலோகம் கொண்ட பாறையிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல். சுமார் 5000 BC செப்பு தாதுக்கள் உலோகத்தை பெற உருகும்போது 4000 வாக்கில் மக்கள் தங்கத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஆர்சனிக் வெண்கலத்தை உருவாக்க தாமிரத்துடன் ஆர்சனிக்கும் சேர்த்திருக்கு. அநேகமாக முதல் மனிதனால் உருவாக்கப்பட்ட அலாய் அல்லது உலோக கலவை தாமிரத்தை விட கடினமானது என்றாலும் ஆர்சனிக்கில் வெண்கலம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. பல கலாச்சாரங்களோட உலோக வேலை செய்யும் கடவுள்கள் நொன்றி என்றே விவரிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை அவங்க மதிப்புமிக்க ஆனால் துரதிருஷ்டவசமாக நச்சு உலோகத்தை நீண்ட காலமாக வெளிப்படுத்தியதன் விளைவாக கூட இருக்கலாம். 3500 BC தகரம் மற்றும் தாமரம் இணைஞ்சு வெண்கலம் செய்யப்பட்டிருக்கு. வர்த்தகம் சூடான புதிய போக்கை பரப்பியது மற்றும் மக்கள் வெண்கல ஆயுதங்கள், கவசம், அலங்காரங்கள் மற்றும் கருவிகளை உருவாக்குனாங்க. அதோட வர்த்தகம் குறைஞ்சு தகரம் கிடைப்பது கடினமாகி வெண்கல காலம் படிப்படியாக முடிவுக்கு வந்தது. இரும்பு வயதும் மாற்றப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மக்கள் இரும்புடன் சிறிய அளவு கார்பனை கலந்து எஃகு தயாரிச்சிருக்காங்க.